நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி தடைகள் தடங்கல்களை நீக்கக்கூடிய தேங்காய் விளக்கு இன்றைய தகவல். நம்ம தேங்காய் விளக்கு போடுறது ஓரளவுக்கு எல்லாருமே பைரவர் கோயிலில் போடுவீங்க, ராகு காலத்தில் போடுவீங்க, அஷ்டமியில் போடுவீங்க. ஆனால் இதையெல்லாம் அதுவும் நல்ல விஷயந்தான். ஆனால் அது கூடவே அது போலவே மிராக்கிள் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடியது. அது இந்த தேங்காய் விளக்கு அப்படிங்கிறது உங்கள் குலதெய்வ கோயிலில் நீங்கள் போடணும். குலதெய்வ கோயிலில் போடுறதுக்கு குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா குலதெய்வத்தை ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வீட்டில் வச்சு இந்த தீபத்தை ஏற்றலாம். சில பேருக்கு வந்து அந்த மாதிரி குலதெய்வ ஃபோட்டோஸ் எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவீங்க, பரவாயில்ல விட்டுருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தேங்காய் உடைச்சிருங்க. சரியாக இருக்கணும் தேங்காய், கெட்டு போனது உள்ளுக்குள்ளே ரொம்ப புள்ளி புள்ளியாக இருக்குது அது மாதிரிலாம் இருக்கிறது, கிளியராக இருக்கணும் தேங்காய். வாங்கும் போதே நல்லா வாங்கணும், வாங்குறவங்கக்கிட்ட பேரம் பேசக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். தேங்காய் வாங்குறவங்ககிட்ட போய் 12 ரூபாய் சொன்னாங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்கவே கூடாது. அங்கே தான் நீங்கள் தோற்று போயிடுறீங்க, விட்டுருங்க. அவங்க அந்த 2 ரூபாய்க்கு தான் உட்காந்துருக்காங்க. அவங்க உங்ககிட்ட 12 ரூபாய்க்கு தேங்காய் விற்கிறதுனால பெரிய கோடீஸ்வரவங்களாம் நிச்சயமாக ஆக போகிறது கிடையாது. அவங்களோட இல்லாமைக்கு கேட்குறாங்க, பரவாயில்ல 2 ரூபாய் சேர்த்தே கொடுத்துருங்க, தவறு கிடையாது. அப்போ அந்த தேங்காயை வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டாக உடைச்சிட்டு எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நல்லா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருங்க. எப்போவுமே மஞ்சள் குங்குமம் தான் வைக்கணும். தேங்காய்க்கெலாம் வைக்கிறது நீங்கள் சந்தன குங்குமம் வைக்கக்கூடாது, மஞ்சள் குங்குமம் தான் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் மஞ்சளை பன்னீரில் கலக்கி வைங்க, தாழம்பூ குங்குமம் பயன்படுத்துங்க. ரொம்ப அந்த அந்த மனமே வந்து அந்த இடத்துல ஒரு ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும். வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க, ரெண்டு விளக்குலேயுமே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும், நல்ல எண்ணெய் ஊற்றக்கூடாது. தேங்காய் விளக்கில் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இளமம் பஞ்சு திரி அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கேளுங்க. கூடுதலாக தேங்காய் விளக்கு ஏற்றும் போது நம்ம வந்து வாழைத்தண்டு திரி தான் ரொம்ப சிறப்பு. அப்போ விநாயகருக்குரியது அந்த திரியை இணைச்சி ரெண்டு திரி, ஆண் கணவர் ஒன்று மனைவி ஒன்று, ரெண்டு திரிகள் இணைதெல்லாம் பரிகாரத்துக்குன்னு சொல்லும்போது நிச்சயமாக எப்படி முறைகள் சொல்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். திரிச்சு அந்த தேங்காயில் ரெண்டு தேங்காயிலையும் ரெண்டு மூடியிலையுமே தேங்காய் திரி போட்டு அந்த தேங்காயில் திரி போட்டு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. சின்னதாக எரியணும். இது வந்து குலதெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய தீபம். இது வந்து ஆண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமியிலும் பெண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையிலும் செய்கிறது சால சிறந்த விஷயம். அப்படி இல்லை நான் எப்போவுமே பௌர்ணமி தான் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னாலும் கோயிலுக்கு போவேன் அப்படிங்கிற சொல்கிற நபராக இருந்தால் நீங்கள் அந்த அன்னைக்கு கூட ஏற்றலாம். இல்லை அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாளும் கூட ஏற்றுறது ஒன்றும் தவறு கிடையாது. சிறப்பாக இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஒன்றிணைச்சு இந்த இளவம் பஞ்சு, தேங்காய் எண்ணெய், தேங்காய் மூடி, அதில் வைக்கிற மஞ்சள் குங்குமங்கள், இந்த தேங்காயை வைக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு தட்டில் அரிசி வச்சு வைக்கணும் அல்லது வாழை இலை போட்டு அரிசி வச்சு வைக்கணும். இதெல்லாம் போட்டுட்டோம்னா நவகிரகங்கத்தில் கிரகங்களை நம்ம ஒன்றிணைக்கும் போது இந்த நவகிரகங்களோட பரிபூரணமான அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது போல் செய்யுங்க. இந்த தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சி. இந்த ரெண்டு தேங்காய்க்கும் சேர்த்து நடுவில் ஒரு செம்பருத்தி பூ வைங்க. இது ரொம்ப மிராக்கிள் ரிசல்ட். உங்கள் வாழ்க்கையில் உங்களோட மூலாதார சக்கரம் அப்படியே வேலை செய்ய ஆரம்பிக்கும். சிறப்பாக இருப்பீங்க, மகிழ்ச்சி. நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார், நன்றி. ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.